Hi friends, இன்னைக்கு நம்ம வீடியோல grilled chicken ஓட ரெசிபி தான் பார்க்க போறோம். First அது பார்க்கிறதுக்கு முன்னாடி தேவையான பொருட்கள் பார்த்திரலாம். நான் 700 கிராம் chicken எடுத்துக்கிறேன். 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகு தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு விழுது இதுக்கு வேணும். அதுக்கு இஞ்சி கொஞ்சம் கம்மியாவும் பூண்டு கொஞ்சம் அதிகமாவும் சேர்த்து அரைச்சுக்கோங்க. தயிர் அல்லது லெமன் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு ரெண்டுலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்க போகிறேன். தயிர் 1 டீஸ்பூன் அளவுக்கும் லெமன் 1/2 அளவுக்கு சேர்த்துக்க போகிறேன். இது ரெண்டத்தோட டேஸ்ட்டுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் ரெண்டையுமே சேர்க்க போகிறேன். தயிர் நீங்கள் சேர்க்கும்போது கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்துறாதீங்க, பிறகு அந்த சிக்கன் வந்து ரொம்ப ஜூசி ஆயிரும், அது நல்லா இருக்காது. 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயில் எடுத்துருக்குறேன். உங்ககிட்ட ஆலிவ் ஆயில் இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு குக்கிங் ஆயில் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். தென் தேவையான அளவு உப்பு. இவ்வளோதான் நமக்கு தேவையான பொருட்கள். இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நாம் எடுத்து வச்சுருக்கிற சிக்கனில் ஃபஸ்ட்டு கத்தி வச்சு இப்படி கீரல் போட்டுறணும். எல்லா பீஸையுமே எடுத்து கீரல் போட்டுறணும். அப்போந்தான் நமக்கு வந்து மசாலா உள்ளே இறங்கி நல்ல ஒரு ஃபீல் சாப்பிடும்போது இருக்கும். நீங்கள் இப்படி பண்ணாமல் மேலே மட்டும் மசாலா கோட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அது நல்லா சாப்பிட்றதுக்கு அந்த ஒரு அவ்வளவு டேஸ்ட் வராது. இப்படி எல்லா பீஸையுமே இப்படி பொறுமையாக பண்ணிக்கோங்க. இப்போ நாம் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கிற மசாலா எல்லாம் சேர்த்துடலாம். இது எடுத்து வச்சுருக்கிற மசாலா கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு தயிர், இஞ்சி பூண்டு விழுது, இஞ்சி பூண்டு விழுது இஞ்சி கொஞ்சம் கம்மியாகவும் பூண்டு ஜாஸ்தியாகவும் சேர்த்துக்கோங்க. இஞ்சி நீங்கள் ஜாஸ்தி சேர்த்துட்டிங்கன்னா கசப்பு சுவை வந்துடும், அதுக்காக தான் இஞ்சி கம்மியாக உங்களை அரைக்க சொன்னது. ஒரு பாதி எலுமிச்சைப்பழம் புழிஞ்சு சாறும் இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ நாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா பிசைஞ்சு மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நாம் சிக்கனை இந்த மசாலாவில் மிக்ஸ் பண்ணிடலாம். அதோட அந்த கீரல் போட்டிருக்கிற இடத்துலலாம் நல்ல மசாலா சேரும்படி நல்லா வந்து தேய்ச்சி விட்டுருங்க. அப்போ தான் ஈவனாக அது ஸ்ப்ரெட் ஆகிடுச்சுன்னா தான் நல்லா இருக்கும் சாப்பிடும்போது. ஃபைனலாக நாம் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயில் இதில் சேர்த்துடலாம். இந்த ஆயில் இதில் எதுக்கு சேர்க்குறோன்னா சிக்கன் ட்ரை ஆகி போகாமல் இருக்கிறதுக்கு தான். இதை நீங்கள் சேர்க்காமல் வச்சிட்டிங்கன்னா ரொம்ப காஞ்ச மாதிரி ஆயிரும் சிக்கன், அது சாப்பிடும்போது நல்லா இருக்காது. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம இதில் கொஞ்சம் ஆயில் சேர்க்குறோம். இப்போ மேரினேஷன் பண்ணி வச்சுருக்கிற இந்த சிக்கனை 1 மணி நேரம் மூடி வச்சுருவோம். மூடி வச்சதுக்கப்புறமா நம்ம கிரில் பண்ண ஆரம்பிக்கலாம். நான் இன்றைக்கி குக்கிங் ரேஞ்சில் தான் இதை கிரில் பண்ணி எடுக்க போகிறேன். இந்த சிக்கனை எல்லாம் நம்ம அந்த கிரில்லிங் ட்ரேயில் வந்து பிளேஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் இதை பிளேஸ் பண்ணும்போது அதோட அடியில் வந்து பேக்கிங் ட்ரேயும் கூட வச்சுருங்க. எதுக்குன்னா நம்ம கிரில் பண்ணிகிட்டு இருக்கும்போது இதிலேருந்து ஜூஸியாக நிறையா லிக்விட்ஸ் எல்லாம் கீழே விழும். அது கீழே விழுந்துடுச்சுன்னா அது சுத்தம் பண்ணி எடுக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். ஸோ அதை பேக்கிங் ட்ரே அடியில் வச்சுட்டோன்னா அந்த ட்ரேலே அதெல்லாம் கீழே விழுந்துடும். நமக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், அதுக்காக தான் இந்த பேக்கிங் ட்ரே அடியில் வைக்கிறது. சிக்கனை உள்ளே வச்சிட்டோம். இனி நம்ம கிரில் ஆன் பண்ணிடலாம். இப்போ நாம் ஃப்ளேம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிடலாம். ஒரு சைடு வேகிறதுக்கு தான் கொஞ்சம் டைம் ஆகும். 20 மினிட்ஸ் நீங்கள் ஃபுல் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ஒரு 20 நிமிஷம் ஆகும். அடுத்த சைடு ஒரு 15 நிமிஷத்துலேயே நமக்கு ரெடியாகி கிடைக்கும். அந்த நெக்ஸ்ட் சைடு நீங்கள் திருப்பி போடும்போது கொஞ்சம் ஃப்ளேம் வந்து கம்மி பண்ணி வைக்கணும். இப்போ இது பண்ணதுக்கப்புறமா டோரை க்ளோஸ் பண்ணிடலாம். 20 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறமா ஒரு சைடு நல்லா கொஞ்சம் ரெடியாக இருக்குது. நான் இதை கவனமாக இப்போ வெளியே எடுத்துருக்கிறேன். நீங்கள் வந்து ஃப்ளேமை கம்மி பண்ணிவிட்டு வெளியே எடுங்க. எடுக்கும்போது இப்போ அப்பளம் பிக் பண்ணுற இந்த நீடில் வச்சு தான் நான் சிக்கனை வந்து திருப்பி போடுறேன். நீங்கள் ஃபோர்க்கோ உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அது வச்சு கவனமாக இதை திருப்பி போடுங்க. கை படாமல் பார்த்துக்கோங்க, ரொம்ப சூடாக இருக்கும். இப்போ நம்ம இதை திருப்பி போட்டுட்டு நம்ம திரும்பவும் இதை கிரில்லுக்குள்ள அடி வைக்கலாம். இனி சீக்கிரம் இது இந்த சைடு வந்து நமக்கு ரெடி ஆயிரும். இப்போ இதை எல்லாம் பிளேஸ் பண்ணிவிட்டு இனி நம்ம உள்ளே வச்சிடலாம். இதை இது திருப்பி போட்டதுக்கப்புறமா இந்த சைடு சீக்கிரமாக நமக்கு ரெடி ஆயிரும். 10-15 மினிட்ஸ் போதும். அப்போ நீங்கள் இடையில வந்து செக் பண்ணிக்கணும் அது வெந்திருக்கா எப்படின்னு சொல்லிட்டு. இப்போ டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு
15 minutes ஆனது, கரெக்டாக 15 minutes ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ நல்லா ரெடி ஆகிருக்குன்னு. சூப்பராக இருக்குது நம்மளோட கிரில்டு சிக்கன். இது சப்பாத்தி கூட, இங்கே வந்து குப்பூஸ்னு சொல்லி ஒரு ரொட்டி மாதிரி ஒன்று கிடைக்கும், அது கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியோடு சந்திக்கலாம். அது வரைக்கும் பை பை.